இன்றைக்கு பாலஸ்தீனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பாலஸ்தீனத்துல ஒரு யூத கமாண்டன் பேட்டி கொடுக்கிறான். 1948 பாலஸ்தீனத்தில் 90% பூமி பாலஸ்தீன மக்களுக்காக இருந்தது. 90% பூமி பாலஸ்தீன மக்கள் முஸ்லீம்களுக்காக இருந்தது. இன்றைக்கு 20% கூட அவரிடத்தில் இல்லை. 20% ஒட்டுமொத்த நாடு, ஒட்டுமொத்த நாட்டில் 20% கூட ஏற்ற இல்ல, முஸ்லீம்கிட்ட இல்ல. அந்த 20% பிரச்சனைக்குள்ள மாட்டிய பகுதி ஒரு புறம் இருக்கு. பிரச்சனைகளுக்குள்ள மாட்டின பகுதியும் அந்த 20% இருக்குன்னு அவன் பேட்டி கொடுக்கிறானே. அவனுடைய திட்டங்கள் என்ன தெரியுமா? அழகான முறையில் அவன் அழகான திட்டம் வச்சுட்டு வந்தான். நம்மெல்லாம் நம்ம முஸ்லீம்கள் ஒரு நாட்டை இழந்தாங்க, நாம நம்முடைய வீட்டை இழந்துகிட்டு இருக்கோம். இதான் யதார்த்தம். அவனுடைய பிரிட்டிஷுடைய அந்த ஆட்சி இவன்கிட்ட ஒப்படைக்கப்படுவதற்கு முன்னாலே அவன் அதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு ஒவ்வொரு செய்தியாக காயநாட்டுக்கிட்டே வர்றான். 1921 ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். என்ன? எல்லாம் இந்த பூமி சம்பந்தப்பட்டதுதான். அதாவது நோய்த்தாய் கிடக்கக்கூடிய பூமி இருக்கா இல்லையா, அது எல்லாத்தையும் எப்படி உயிர் கொடுக்கிறது, அதுக்கு தனியான சட்டம். உயிர் கொடுக்கிறதுக்கு யார் வர்றானோ அவன் எங்க வந்துருவான்? நம்ம ஊர்ல உழவடைன்னு சொல்றாங்களா இல்லையா? எவன்லாம் பயிர் செய்யறானோ அவனுக்கு என்ன இருக்க வந்திருக்கு. அந்த அந்த திட்டத்தை எப்ப கொண்டு வர்றான்? 1921 அவர் 26 காட்டு பராமரிப்பு சட்டம் ஒண்ணு கொண்டு வர்றாங்க. காட்டு பராமரிக்கிறது, வனங்களை காப்பாற்றுவதற்கான சட்டத்தை கொண்டு வர்றான். அப்புறம் 1928 யாரெல்லாம் இந்த பணியில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வெளியேந்து வந்தவன் உள்ளேந்து வந்தவன் பாகுபாடு இல்லாமல் பொது பங்கீடு வழங்கப்பட வேண்டும், பட்டாவளா பொது பங்கீடு கொடுக்கப்படணும் அப்படின்னு அடுத்த ஒரு சட்டத்திற்குள்ள இன்னும் நுழைகிறான். யூதன் உள்ள நுழைகிறான். அடுத்து இன்னொரு சட்டம் வந்து இந்த நாட்டில் இருக்கிற மாதிரியே எங்கெல்லாம் பொதுவான பிரயோஜனம் இருக்கிறதோ அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொன்னோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இந்த நாட்டில் வளம் இருந்தா அங்க கவர்மெண்ட் விஷயம் எடுத்துக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி எந்த பகுதியெல்லாம் பொதுவாக பிரயோஜனத்துக்குரிய பகுதியில் கவர்மெண்ட் நினைக்குதோ அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண 1943. அடுத்து 1945 எமர்ஜென்சியை கொண்டு வந்தான். இதுக்கு பிறகுதான் 1948 அங்கு யூதனுடைய அரசாங்கமும் பிரிட்டிஷ் கொடி ஏறி யூதக்கொடி இறங்கி யூதக்கொடி ஏற்றப்பட்டு ஒப்படைச்சிட்டு வெளியே போறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே, அவன் எப்படி அருமையாக காயநடத்திக்கிட்டே போனான். இவனுடைய மூல பொருளாதாரம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? அங்கு வாழக்கூடிய மக்கள் பல காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம், நான் எதுக்கு செலவழிக்கிறேன், நான் எதுக்கு காசு வாங்குறேன், எந்த அடிப்படையில் என்னுடைய நிலத்தை விற்கிறேன், அடமான எதுக்கு வைக்கிற வட்டிதான் முக்கியமான காரணம். எந்த வகையில் என்னுடைய 100 ரூபாய் செலவழிச்சிருந்தவன 200 ரூபாய் செலவழிக்கிறவனா மாத்திரம் 100 ரூபாய் ஷார்டேஜ் ஆகுது, என்ன பண்ணுவான்? செலவை குறைக்க முடியாது. 2 வீடு இருந்தா 1 வீடு கொடுப்பான், கொஞ்சம் நிலம் இருந்தா இன்னொன்னு அடமான வைப்பான். இப்படியே போய் 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 வட்டிக்கு மேல வட்டியை போட்டு 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 பத்திரத்தை வாங்கி வாங்கி எல்லாத்தையும் வெளியேற்ற ஆரம்பிச்சான். கடைசியில 90% பூமி 20% கூட இல்லாமல் போய் நாட்டை விளங்கி இன்றைக்கு கஷ்டப்படக்கூடிய சொந்த மண்ணிலேயே அடிமையாக வாழக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நமக்கு பக்கத்தில் உள்ள பாலஸ்தீனத்தில் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம் அவர்கள் அவருடைய பொருளாதாரத்தில் சரியான கண்ட்ரோலா இல்ல, அதுல வேற ஆளை தலையிட விட்டாங்க. அவர்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் அதை திறந்து வச்சாங்க. எல்லா வகையிலையும் அவங்க மாட்டிக்கிட்டு அடிமையாக இன்னைக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தான் இன்றைக்கு சோமாலியாவும் இன்னைக்கு மாட்டி கிடக்குது. நீங்க பாக்குறோம், நீ என்ன நடக்குது, உலக பொருளாதாரம் கடுமையான ஒரு சிக்கல்ல இன்னைக்கு மாட்டி இருக்குன்னா இன்றைக்கு சோமாலியாவில் சோமாலியா எல்லா பகுதியுமே பிரச்சனையில மாத்தல. அதுல அதாவது வடப்புற மட்டும்தான், நார்த்து பகுதி மட்டும்தான் அங்கு மாட்டி கிடக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? அங்கு சில வாலிபர்கள் புரட்சியை பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி
மற்ற நிறுவனங்கள் அந்நிய நிறுவனங்கள் வெளியேறணும் அப்படின்னு அங்க போராட்டம் பண்ணாங்க. அதனுடைய பின்னணியில இன்னைக்கு எல்லாருமே அதை ஓகேன்னு முடிவு பண்றாங்கன்னா இதுக்கு பின்னணியிலும் கடுமையான பொருளாதார நெருக்கடி தான். இந்த உலகம் பொருளாதாரத்தை கையில வச்சுக்கிட்டு எல்லா நாட்டையுமே இன்றைக்கு 3 லட்சம் பேர் சாக கிடக்கிறாங்க, 2 லட்சம் குழந்தைகள் பசியால் இன்னைக்கு மதியம் கிடக்குது. ஒரு பொருளுடைய விலை இன்னைக்கு இதனுடைய விலை 100 ரூபாயா இருந்தா இன்றைக்கு விலை ஏற்ற ஓரிருக்கு தெரியுமா, 1 ரூபாயுடைய விலை 270 மடங்கு ஏறி. 1 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 270 ரூபாய்க்கு வாங்க வைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார நெருக்கடி இங்கு ஏற்படுகின்ற இந்த யூத சாம்ராஜ்யம் முஸ்லிம்களை கழுத்து நெருக்கியை நெருக்கிட்டு இருக்காங்க. அது உங்களையும் நெருக்கிறாங்க, என்னையும் நெருக்கிறாங்க, இஸ்லாமிய நாடுகளையும் நெருக்கிறாங்க, ஒட்டுமொத்த சமூகத்தையும் நெருக்கிறாங்க, அது பல கோணங்கள்ல வந்து நெருக்கிறாங்கிறதுதான் யதார்த்தமானது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்மளுடைய 1 ரூபாயா இருக்கட்டும், 1 பைத்து ஹலாலாவா, 10 ஃபில்ஸா இருக்கட்டும், அது நம்மளுடைய வாழ்வையும் சாவையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த உலகத்துல வாழும்போது சரி, மருமையில போய் அல்லாட்ட நிற்கும் போது சரி, அதனால நம்ம காசு பணத்துல அதிகமாக கவனம் செலுத்தணும், பேராசைகளை தவிர்த்து பண்ணணும். அதே சமயம் பொருளாதாரத்தை நாம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நம்ம சாகுற வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல எந்த தடையும் விதிக்கல. ஆனா எந்த நேரத்திலும் அதுவே என்னுடைய இலக்குன்னு மாறி ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் கடுமையான தடைகளையும் நமக்கு உபதேசங்களையும் செய்துங்கிற செய்தியை நான் அடிப்படையாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இதுல இஸ்லாமிய பொருளாதாரத்துல நம்ம சேமிப்பு முறை, பங்கீட்டு முறை, கடன், பேங்க் போன்ற சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல நம்ம பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று பாதுகாப்பு. அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் ஃபக்ர், யா அல்லாஹ் எனக்கு ஏழ்மையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் குல்லத்தி வஸ்ஸில்லா வல் மஸ்கனா, யா அல்லாஹ் எனக்கு குல்லா ரொம்ப குறைவு ஏற்படுவதை விட்டும், அடுத்தாள்கிட்ட போய் கையேந்துறதை விட்டும், அடுத்தாள்கிட்ட தேவையாகி நிற்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நாம் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பொருளாதாரத்தை தர வேண்டும், அதில் பரக்கத்தை செய்ய வேண்டும், அந்த ஃபித்னாவில் இருந்தும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிது தாவான் அல்ஹம்துலில்லாஹ். நரக விடுதலையை பெற்றுத்தரும் வியாபாரம் என்று ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டினார்கள். அது என்ன வியாபாரம்? நரகத்திலிருந்து விடுதலை தரும் வியாபாரம், நரக விடுதலை பெற உங்கள் பொருளாதாரம் மற்றும் உயிராலும் அல்லாஹ்வின் பாதையில் போராட வேண்டும். சரியான விடை, தங்களுடைய பொருளாலும் உயிராலும் போராடுவது நரக விடுதலையிலிருந்து, நரகத்திலிருந்து விடுதலை தரும் வியாபாரம் என்று சூரத் சஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகின்றான். ஜகாத் தர மறுத்தவர்களிடம் போர் பிரகடனம் செய்து போர் புரிந்த ஹலீஃபா யார்? பெண்கள் பகுதிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி மீண்டும் பெண்கள் பகுதிக்கு. ஏழையின் இலக்கணமாக தன்னுடைய உரையிலே எதை சுட்டிக்காட்டினார்கள்? கேள்வி கிளியரா இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும். யாரு பத்துல பத்துலன்னு சொல்றாங்களோ அவங்கதான் ஏழை. தெளிவான விட இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா சொல்லலாம். சின்ன சின்ன குழந்தை. சரி நானே சொல்லிடுறேன். பத்துலா இருந்தாலும் பணக்காரங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றவங்க தான் பணக்காரங்க. சந்தோஷம் சந்தோஷம், முயற்சி செய்யறாங்க. தீனாரம் திருகமும் இல்லாதவன் ஏழை இல்லை. தீனாரம் திருகமும் இல்லாதவன் ஏழை இல்லை. எவனோட நஃப்ஸ் வந்து போதும் என்ற மனம் இல்லாம இருக்கோ அவன் தான் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த சகோதரிக்கு பரிசு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஒரு வரலாற்று தகவல் குறித்த கேள்வி ஆண்கள் பகுதிக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே நடைபெற்ற போர்கள் எத்தனை,
அவற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்த போர்கள் எத்தனை? இருபத்தைந்து போர்கள் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 போர்களில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? சொல்லாதவங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க கொடுக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். 25 போர்கள் இது பண்ணாங்க, அவங்க பங்கெடுத்துக்கிறது 16 போர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. சரியான விடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் 25 போர்கள் நடந்தது. அவற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக களம் கண்டது 16 போர்களில். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹு கைரன். இத்துடன் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திக்கிறோம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹுவின் பெருங்கருணையால் மார்க்க விஷயங்களை நினைவூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமர்வில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். இதில் நாம் செய்மடுக்கக்கூடிய செய்திகளில் நல்லவற்றின்படி செயலாற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் பிரதான நியமத்தாக இஸ்லாத்தின் பல கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முக்கிய காரணமாக பொருளாதாரத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். பொருளாதாரத்தை அல்லாஹ் தன்னுடைய ஃபதல் என்று கூறுகிறான், ஹைர் என்று கூறுகிறான். இப்படி பல நல்ல வார்த்தைகளால் நினைவு கூறப்படும் இந்த பொருளாதாரம் மற்றொரு புறத்தில் கடும் சோதனையாகவும் ஃபித்னாவாகவும் நினைவு கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே முக்கியமாக இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரை நாம் பயன்படுத்தும் முறை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் பல இடத்திலே அறிவுறுத்துகிறது என்பதை நேற்றைய உரையில் நாம் கண்டோம். இன்றைய உரையில் நாம் காண இருக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நியமத்தை தந்திருக்கிறான் என்றால் அந்த நியமத்தை நாம் உணர்வது எப்படி? நம்மில் ஒவ்வொருவரும் அல்லாஹுவின் அருள் இல்லாமல் இங்கு நாம் வாழவில்லை. ஆனால் நம்மில் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் குறை தென்படுகிறது. எனக்கு இது இல்லை என்ற அந்த மனநிலை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. இல்லை என்பது எல்லாத்துக்கும் இருக்கலாம், அது ஒன்றும் தவறில்லை.
ஆனால் அந்த மனநிலை அல்லாவிடம் இருந்து நம்மை தூரமாக்குகிறதா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லைங்கிறது ஒண்ணு தவறில்லை. எனக்கு ஒரு பொருள் இருக்கிறது உங்களுக்கு இல்ல, அல்லது உங்கள்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்ல என்று சொல்வதுதான் ஒன்னும் தவறில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பிரிச்சுதான் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் ஒரே மட்டத்துல வைக்கல. ஆனால் என்கிட்ட இல்லாததுனால அது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றோ, அல்லது எனக்கு அல்லாஹ் வழங்கிய குறை என்றோ, அல்லது நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு நியமத்தை இழந்து விட்டதான ஒரு மனநிலையோ வரலாமா என்றால் நிச்சயமாக அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, லவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லபகவ் ஃபில் அர்த் வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகதரி மா யஷா. சூரத்து ஷூராவில 27-28 அத்தியாய ஆயத்தை நான் பார்த்தால் அல்லாஹ் கூறுகிறான், லவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க் லிஇபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கிவிட்டால், விசாலப்படுத்திவிட்டால், லபகவ் ஃபில் அர்த் இவர்கள் பூமியில் வரம்பு மீற ஆரம்பித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் செழிப்பான பொருளாதாரத்தை தந்துவிட்டால் அங்கு வரம்பு மீற நிகழும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பணக்காரனா வச்சா எல்லாரும் முதலாளி ஆயிட்டா, யாருதான் தொழிலாளியா இருப்பா? முதலாளித்துவத்தின் கொண்டு வந்தா அங்க ஃபெயிலானா? காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய யதார்த்தமே என்னன்னா, நபிமார்களுக்கு மத்தியிலேயே தில்கர் ருசுல் ஃபத்தல்னா பஅலஹும் அலா பஅத், அல்லாஹ் நபிமார்களை தேர்ந்தெடுக்கிறான், அவன்தான் அவனுடைய சொந்த நிலையில மனிதனுக்கு மத்தியில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபிமார்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ் சொல்றான், இவர்கள் நபிமார்கள், இவர்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம். அதுக்காக ஒரு நபி தாழ்ந்தவர் என்று இல்லை, அவருக்கு மத்தியில தராதரம் இருக்கிறது, அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர்களுக்கிடையே வித்தியாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அல்லாஹ் இந்த உலகத்தின் யதார்த்தமாகவே அதைத்தான் ஆக்கி இருக்கிறான். இது ஆக்கி இருப்பது நமக்கு நல்லதா கெட்டதா? இது அங்கு உள்ள கேள்வி. நம்மை ஒரு ஆளை விட தாழ்ந்தவராக பொருளாதாரத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். இன்னொரு ஆளை நம்மளை பார்க்கும்போது அவரை விட என்னை உயர்ந்தவராக ஆக்கியிருக்கிறான். என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு நிலையில வச்சிருக்கிறான். என்னை விட மேல உள்ளவரை பார்த்தா நான் தாழ்ந்த நிலையில இருக்கேன், என்னை விட கீழே உள்ளவரை பார்த்தா நான் உயர்ந்த நிலையில இருக்கிறேன். எல்லோருக்குமே இந்த இரண்டு நிலையும் இருக்கிறது. யாருமே யாரை விட மேலேன்னு சொல்ல முடியாது, யாரும் யாரை விட கீழேன்னு சொல்ல முடியாது. அல்ல, ஒரேடியா சொல்றேன், ஒரேடியா. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நான் மேலேன்னு சொல்ல முடியாது, இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நான் கீழேன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியதியை ஏற்படுத்திட்டு உங்க எல்லாத்தையும் ஒரே தரத்துல நான் கொண்டு வந்து நிப்பாட்டினா அது நீங்க ஹைரன் நினைக்கிறீங்க, ஆனா என்னது அது உங்களுக்கு ஷர். நீங்க எதை நல்லது என்று நினைக்கிறீர்களோ அது உண்மையிலே என்னது? அது தீமை. நீங்கள் வரம்பு மீறுவீர்கள், நீங்கள் சண்டை பிடிப்பீர்கள். கியாமத்தினுடைய அடையாளத்துல நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, மனிதன் அதிகமான பொருளாதாரம் குமியும். எந்த அளவுக்கு குமியா? எல்லாரும் பணக்காரனா இருப்பான், யார்கிட்ட போய் ஜக்காத்து கொடுக்கறதுன்னு அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாரும் செழிப்பாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அந்த நேரத்தில் சில தங்க தூண்கள் கிடைக்கும். தங்க தூண் யார் எடுக்கிறது அப்படின்னு ஒரு போட்டி வரும். பல பேர் அதில் போட்டியிடுவாங்க. நீ எடுக்கிறியா, நான் எடுக்கிறேன், சண்டை நடக்கும், கொலை வரும். ஒரு மனிதன் எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டு வென்றுவான். தங்கத்தூணு கிடக்கும், எல்லாரும் எழுத்து வந்தவங்க எல்லாம் பாடி தான் கிடக்குது, எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டான். இதையாவது தூக்கிட்டு போவானா? இந்த மாதிரிதான் எனக்கு ஏராளமான தங்கம் இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவான். இந்த மாதிரி எனக்கு ஏராளமான தங்கம் இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாளோட அடையாளமா சொல்றான். அதாவது அவனுக்கு ஒரு
ஒரு திமுர் வரும், ஒரு பணக்கார திமுர். நான் தான், என்னை மிஞ்சலாம் எங்க யாரும் இருக்க கூடாது, உன்கிட்ட பணம் இருக்கா என்கிட்டயும் பணம் இருக்கு, வா பார்த்துவோம். எவ்வளவு வேணாலும் அதை காப்பாத்துறதுக்கு செலவழிக்க துணிஞ்சிருவான், எவ்வளவு வேணாலும் அதை காப்பாத்துறதுக்கு. எதை காப்பாத்த? பணத்தை இல்ல, அந்த பணக்கார ஆணவத்தை காப்பாற்றுவதற்கு அவன் செலவழிக்கக்கூடிய தொகைங்கிறதுக்கு அளவே கிடையாது. நான் எல்லாத்தையும் இழந்தாலும் சரி, நீ நான் பார்த்துருவோம். இதெல்லாம் சாவி கொடுக்கிறது எது? பொருளாதாரம். பணம் வர வர அவனை அவனை அறியாம ஒரு திமுர் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுடைய நிலை வேற, அதை புரியாமல் யாருக்கு தரப்படுதோ அந்த நிலை வரும். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய அடியானுக்கு ரிஸ்க வாரி வழங்கிட்டாண்டா வரமும் மீற ஆரம்பிச்சிருவான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். இதே போல நிறைய சம்பவங்களை திருமறை குர்ஆன்ல நாம பார்க்கலாம். எதுக்கு நான் அந்த செய்தியை சொல்றேன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை பலதரப்பட்ட நிலையில் ஆக்கியிருப்பது நம்மை சிரமப்படுத்துவதற்கா என்றால் நிச்சயமாக இல்லை. பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ வைப்பதற்குத்தான் தராதரத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். பிரச்சனை இல்லாமல் இந்த உலகம் இயங்கணும் என்பதற்குத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், தராதரத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அதுல நான் ஒரு தரத்தில் இருக்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதுக்கு எனக்கு செஞ்ச நியமத்தாக ஒரு மனிதன் அதை நினைக்கணும். எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நிறைவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பக்குவத்தை அவன் இந்த மாதிரி ஏற்படுத்திக்கிட்டான்னா அவன் மாறிடுவான். நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துடைய விஷயத்தில் நீங்கள் உங்களை விட கீழே உள்ளவர்களை பாருங்கள், உங்களை விட கீழே உள்ளவர்களை பாருங்கள், அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழி காமிக்கிறாங்கன்னா, அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதை இங்கே கீழே நமக்கு காலில் ஒரு வேதனை இருக்கு, தொழ முடியல அப்படின்னு நாம உட்கார்ந்துடுறோம். காரில் ஒரு சின்ன ஆபரேஷன், அவருக்கு தொழுகைக்கு அனுமதி கிடைச்சிட மாதிரி நினைச்சிட்டு இருப்பார். ஆனா இன்னொரு பக்கம் திரும்பி பார்ப்பாரு, ஆஸ்பத்திரியில இருந்து வரும்போது ரெண்டு கால் இல்லாம கையில என்னது கட்டையை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஜமாத்துக்கு பள்ளிவாசலுக்கு உள்ள போய்கிட்டு இருப்பார். என்னப்பா நம்ம காலில் ஒரு முழுமது ஆபரேஷனுக்காக வேண்டி நாம தொழுகை இல்லாம பாக்குறோம், ரெண்டு காலமே இல்லாத ஒருவன் எங்க போய்கிட்டு இருக்காங்க, பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு போய்கிட்டு இருக்காங்களே. என்னுடைய நிலை என்ன, அவருடைய நிலை என்ன? கீழே பார்க்க பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தனக்கு தந்த நியமத்துகளை நினைவு வர வர அவன் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்வான், சாய ஆரம்பிச்சிருவான். இன்னொரு இது ஒரு புறம் இருந்தாலும், பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பணக்காரர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவதை விட ஏழ்மையுடைய விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. நான் எளிமையாக இருந்து வாழ விரும்புகிறேன், எளிமையானவர்களை நேசிக்கக்கூடிய மனநிலை எனக்கு தா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. ஏழைகளோடு வாழ்ந்து, ஏழைகளோடு நான் நேசித்து, அவர்களோடு சொர்க்கத்தில் எழுப்பப்படும் போது பணக்காரர்களை விட விரைவாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவங்க யாரு, ஏழைகள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை ஒரு உயர்ந்த தரத்துக்கு கொண்டு வர்றாங்க, வறுமையை உயர்ந்த தரத்துக்கு கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்த அந்த தர்பியாவுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னா, சாது இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தையே அர்ப்பணித்த ஒரு சஹாபி, மக்காவில் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவில் ஹிஜ்ரத் செஞ்சு வந்து திரும்பவும் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட போறாங்க, அங்கு நோய்வாய்ப்பட்டு தங்குறாங்க, பிறகு வந்து சேர்ந்துடுறாங்க மதீனாவுக்கு. இந்த சஹாபி பேச்சுவார்த்தை வரும்போது இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் நிறைய தியாகம் பண்ணாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தன்னை உயர்ந்த ஒரு நிலையா கருதினாங்க, நான் நிறைய இஸ்லாத்துக்காக வேண்டி பண்ணிருக்கிறேன், நிறைய செலவு பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது நிறைய நாங்க செஞ்சிருக்கோம் பொருளாதாரத்தில் என்ன நினைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதில் விழுந்துருச்சு.
அப்ப நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னமா துன்சரூன ஒத்துருத பூன பி துஆஃபாயிக்கும், உங்களுக்கு தரப்படக்கூடிய ரிஸ்க்கும் உங்களுக்கு போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றியும் உங்களில் செல்வந்தர்கள் மூலம் பலமானவர்கள் மூலம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான்னா உங்களில் பலவீனமானவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியையும் ரிஸ்க்கையும் தந்திருக்கிறான். இஹ்லாசிக்கும் அந்த பலமானவருடைய இஹ்லாசான செயல் இருக்க அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறான். ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அதை குறைச்சிடுறாங்க, யாருக்கு, பெரிய பணக்காரரு, நான் தான் எல்லாத்துக்கும் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும்போது நீங்க செஞ்சிருக்கலாம், ஆனா அதை விட குறைந்த அளவில் செய்தவர்களுடைய எண்ண ஓட்டமும் உங்களுடைய எண்ண ஓட்டத்திலும் இன்னருக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்களே பாப்பீங்க, இங்க வசூல் பண்றாங்க, ஒரு ஆள் ஒரு கேடி கொடுப்பார், கொடுத்துட்டு போயிடுவார், யாருன்னு தெரியாது அவரை பார்க்கும்போது, முன்ன பின்ன நாம பார்த்திருக்க மாட்டோம், வர்றாரு என்னப்பா அந்த மாதிரி வசூல் இருக்கு, இந்த மாதிரி தேவை இருக்கு, நாங்க போய் ஒரு கேடி கொடுத்துட்டு போயிடுவார். இன்னொரு ஆள் வருவார், 1000 கேடி கொடுப்பார், இன்னொரு ஆளு 1000 கேடி கொடுப்பார், ஒரு கேடி கொடுத்தவரு கொடுத்ததே மறந்துடுவார், ஆனா 1000 கேடி கொடுத்தவரு மறப்பாரா, மறக்க மாட்டார். அந்த 1000 பேருக்கு சமமாக அவர் ஒரு ஆளு உதவி செஞ்சிருக்கார். அவருடைய வாழ்க்கையில ஒரு தனித்துவத்தை எதிர்பார்ப்பார், போய் வாங்கண்டு 1000 கேடி கொடுத்தோம் வாங்கண்டு கூட கூப்பிடல, சைத்தான் அங்கதான் வருவான். ஒரு கேடி கொடுத்தவருக்கு அது வராது, ஆனா இவர் 1000 கேடி கொடுத்தவர் 100,000 கேடி உள்ளவர் 1000 கேடி கொடுத்திருப்பாரு, அதுல எவ்வளவு, 1/100 தான். ஆனா இவர் வாங்குற சம்பளமே எவ்வளவுதான், 200-300 கேடி 500 கேடி, அவரு 1 கேடி கொடுத்திருப்பார். ரெண்டு கோத்தில என்ன இருக்கு, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா இவர் அந்த அல்லாவுக்காக வேண்டிங்கிற அந்த இலக்கையே நிர்ணயிச்சு கொடுத்துட்டு அவர் என்னை வாங்கன்னு கூப்பிடணும், என்னை உட்கார வைக்கணும், என்னை மதிக்கணும் அந்த சிந்தனை அவருக்கு இருக்காது. ஆனா இவர் நிறைய கொடுத்தவருக்கு அந்த சிந்தனை என்ன செய்யும், வரும். அந்த சிந்தனை வரவிட்டாலும் கூட உள்ளவரு அதை ஏற்படுத்துவாங்க, ஆ பெரிய பணம் கொடுத்தவர் வந்துட்டாங்க, இவருக்கான தனித்துவம் கொடுக்கணும், மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை ஏற்படுத்த என்னாகும், அங்க மார்க்கம் பேலன்ஸ் அங்க இல்லைன்னா விரைவாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் பணக்காரர்கள் எல்லாம் கணக்கு சொல்லிட்டு வரணும், ஆனா ஏழைகள் அவர்கள் சீக்கிரம் நுழைஞ்சிருவாங்க. அவருடைய அமல்கள் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இஹ்லாஸ் இவர்கள்ட்ட கூட இருக்கும். ஜாஃபர் பின் அபி தாலிப் நஜ்ஜாஷி மன்னரிடத்தில், அபிசீனியா மன்னரிடத்தில் போய் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி விசாரிக்கும் போது, அந்த மன்னர் விசாரிக்கும் போது, இந்த இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அதற்காக வேண்டி தியாகம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்றாங்க, இங்கு இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் எல்லாமே எங்களுடைய பார்வையில கீழ்த்தட்டு மக்கள் தான் அப்படிங்கிறார். எங்களுடைய நீங்கள் சமூகத்தில் கீழ்த்தட்டு மக்கள் தான் இஸ்லாத்துக்கு தழுவி இருக்கிறாங்க, அதிகமான பேர் அவர்கள் தான். அப்ப அவரு வேதத்தை படித்தவர், அவர் சொல்றாரு இதுதான் இஸ்லாமிய வரலாற்றின் யதார்த்த நிலை, இதுதான் யதார்த்த நிலை. இஸ்லாத்துக்கு தியாகம் பண்ண வரக்கூடியவர்கள் கீழ்த்தட்டு மக்கள் தான் முன்னோடியாக வருவார்கள், அங்கு விலால் இருப்பார்கள், அங்கு அம்மார் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் மட்டுமே இல்லை, இன்னொரு பக்கம் மிக உஸ்மானுல் கனி பணக்கார சஹாபி உஸ்மானும் இருப்பார்கள், பணக்கார பெண்மணியாக ஹதீஜாவும் இருப்பார்கள். ஆனால் நிலைமை என்ன, இவருடைய சதவீதம் தான் அதிகமாக இருக்கும். இதுதான் யதார்த்தம். அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொல்லக்கூடிய வரலாற்று தகவலை நாம் பார்க்கிறோம்னா, அன்பிற்குரியவர்களே, பொருளாதாரத்தில் கீழ்த்தட்டில் இருப்பது அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யார் பொருளாதாரத்தை வைத்துட்டு அல்லாஹ்வுடைய
நெருக்கத்தை ஒப்பிடுகிறானோ அவன் தப்பு பண்றாங்கிறத சூரத்தில் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீ தப்பு பண்ற, உன் கால்குலேஷன் தவறு, உன்னுடைய இருக்க பேங்க் பேலன்ஸ் வச்சு உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்புகளை நீ இடப்பட்ட நீ மிகப்பெரிய சித்திரவில மாட்டிக்கிட்டு இருக்க. வாம்பல் இஸ்ஸான் இதா மப்தலாகு அக்ரமகு நஅமகு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனுக்கு நாம் நிறைய செல்வங்களை வாரி வழங்கி அவனை நாம கண்ணியப்படுத்திட்டோம்னா அவன் நினைச்சுக்கிறான், நிறைய செல்வத்தை கொடுத்தோன்னு அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திக்கிறான்னு நினைக்கிறான். அம்மா இதா மபுத்தலா கதர அலைகி ரிசுகா ஃபயகூலு ரப்பி அஹானன். அவனை சோதனைக்காக வேண்டி நாம ஒரு பக்கம் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் சோதனைக்காக வேண்டி ஒருத்தனுக்கு ரிசுக நாம குறைச்சோம்னா ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டாங்கிறான். ரப்புடைய இழிவும் கண்ணியமும் அல்லாஹ் உனக்கு தந்த செல்வத்தின் அடிப்படையில் இல்லை. இத முதல்ல நாம முடிவு பண்ணும். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துறதும் கேவலப்படுத்துறதும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இல்லை. அல்லாஹ்வை நான் எப்படி புரிந்திருக்கிறேன், அதில் நான் எப்படி செயல்படுகிறேன் என்பதை வைத்துதான் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறானா கேவலப்படுத்தியிருக்கிறானா என்பதை ஒரு மனிதன் எடை போட வேண்டும். அதனால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரிசுக்குடைய விஷயத்துல நாம மறந்துடும். இது எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்ல இதுல கண்ணியம் கேவலங்கிறதையே தூக்கி போட்டணும் அந்த சிந்தனை இல்ல. அதிகமாக வர வர நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் சுமைகளும் சோதனைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்ற சிந்தனை வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நான் 100 கேடி சம்பாதிக்கிறேன், அதுக்கு எனக்கு விசாரணை இருக்கு. இதே 150 கேடி நான் சம்பாதிக்கிறேன்னா ஒரு பக்கம் எனக்கு அல்லாஹ் நியமத்தை தர்றான் என்ற சந்தோஷம் இருப்பதோடு இன்னொரு பக்கம் எனக்கு அச்சம் இருக்க வேண்டும், இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய 50 கேடி என்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போய் போதா சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போய் போதா என்ற கேள்விக்குறி அவன்கிட்ட இருக்கணும். அது 1 கேடி கொண்டாலும் சரி, தேவை 30 தான். ஏற்கனவே 60 கேடி எனக்கு அதிகபட்சமா இருக்கு, இதுல இன்னொரு 10 கேடி எனக்கு கூட வருது, இன்னும் 70 என்னுடைய ரூட்ல எங்க இழுத்துட்டு போக போகுது, இது சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக போதா அல்லது நரகத்துக்கு கூட்டிட்டு போவதா, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தர்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஒரு சமுதாயத்தை நாம் அழிக்க நினைத்தால் அந்த மக்களுக்கு செல்வந்தன்களை நாம் ஏவுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்களுக்கு அழிவு வர வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தால் வெறும் பசி பட்டினியுமா மட்டும் அல்லாஹ் அழிச்சிட மாட்டான், செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் உங்களை அழிக்கப் போகிறான். நாம நினைக்கிறோம் எல்லாம் ஏழ்மையில தான் அழிகிறாங்கண்டே, செல்வத்திலையும் அழிகிறாங்கிறத இந்த நாட்டில் பாக்கிறோமா இல்லையா? இந்த நாட்டில் பாக்கிறோமா இல்லையா? 5 வயசு கூட இருக்காது, பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து 2 கையிலையும் சிகரெட் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சமுதாயம் எங்க வளருது? அழிவின் உச்சகட்டத்தில் நிக்கு. பொருளாதாரத்தை இல்ல, இன்னொரு பக்கம் நாம பாக்குறோம் ஒரு எத்தியோப்பியா சிறுவன், ஒரு 15 வருடம் என்று நினைக்கிறேன், அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அவரை கூட்டிட்டு வந்தா அவரு எப்படி ஒரு ரொம்ப வறுமையில உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள சிறுவன். அந்த சிறுவன் குர்ஆன்ல ஓத தெரியாது, அலிபாலம் தெரியாது, 30 ஜுஸையும் மனப்பாடம் பண்ணியிருக்கான். இதே சிறிய ரொம்ப சின்ன வயசு, 4-5 வயசு தான், 30 ஜுஸையும் மனப்பாடம் பண்ணியிருக்கிறான். அது எப்படி? சுதேஷ் மாதிரியே வரும், சுதேஷ் மாதிரியே சேலஞ்சுக்கு வேண்டி நம்மளே அவருக்கு டெஸ்ட் வைக்க சொல்லி அவர் பொறுப்பாளர், வாப்பா இல்ல, அனாதை, குடும்பம் ஏழை, அம்மா மட்டும் இருக்காங்க, சிறிய தந்தை கூட்டிட்டு வர்றாரு, கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு தனித்திறமையில இந்த குழந்தை வளர்க்கப்படுறான் அப்படின்னு டெஸ்ட் வைங்கிறாங்க. குர்ஆனை எடுத்து வச்சுட்டு எந்த பக்கத்தை ஓத சொல்றோமோ அந்த பக்கத்தையும் ஓதும். எங்க நீங்க கேட்டாலும் சரி, அடுத்து நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம் விட்ட இடத்துல. அந்த மாதிரி ஒரு சிறுவன் வளர்க்கப்பட, எப்படி வளர்க்கப்பட்டா? வீட்டிலேயே கேசட்டை போட்டு கேட்டு 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 கேட்டு, அம்மாவுடைய வளர்ப்புல தந்தை இல்ல, அம்மாவுடைய வளர்ப்புல கேட்டு கேட்டு முழுமையா குர்ஆன் ஓதுற எத்தியோப்பியா சிறுவன் இங்கு அழைத்து வரப்பட்டு ஹரமுடைய இமாம் சுதேசித்த அவற்றை கொண்டு ஒப்படைக்கப்பட்ட உடனே இவருடைய முழு படிப்பு செலவும் என்னுடையது என்று அவங்க பொறுப்பெடுத்து அவருடைய பராமரிப்புல வளர்க்கப்படுறார். நான் ரெண்டு நிலையும் உங்கள்கிட்ட ஒப்பிட்டு காமிக்கிறேன். ஏதோ ஒரு ஏழை நாட்டில் ஒரு அனாதை சிறுவன் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக் கொண்டிருக்கும் போது
பணக்கார நாட்டில் அதே வயது ஐந்து ஒரு சிறுவன் இரண்டு கையிலேயே சீரட் வச்சுட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட சபலம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா இங்கு பிரச்சனை என்ன? பொருளாதாரமாண்டா இல்ல, இங்கு பிரச்சனை இவனுக்கு அல்லாஹ் கொடுத்து இந்த பொருளாதாரம் இவனை நரகத்திற்கு கொண்டு செல்கிறது, அவனுடைய ஏழ்மை அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது. இதுதான் இந்த விஷயம். ஆகையா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தரப்பட்ட பொருளாதாரத்தை வைத்து நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பின் அளவுகோலாக ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, ஏ நம்ம பார்க்கவே கூடாது, அந்த பார்வையை நமக்கு வரவே கூடாது. அதற்காக வேண்டி நாம பொருளாதாரத்தை சேர்க்காம இருக்கணுமா போதும் அப்படின்னு நம்ம இப்படியே விட்டுருவோமான்னு சொல்ல வரல, அது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளப்படக்கூடிய ஒரு ஒரு வால், அது ஒரு கத்தி, அதை எங்க பிடிக்கணுமோ அங்கதான் பிடிக்கணும். கையில பிடிக்கிற இடத்துல மாத்தி அந்த பக்கம் பிடிச்சிட்டோம்னா கைய வெட்டிடும். எங்க பிடிக்கணுமோ அங்கதான் பிடிக்கணும். அந்த கத்தியுடைய ரெண்டு பாகம் தான், ஒன்றை சேஃபா வச்சுக்கிற ஒரு பகுதி இருக்கு, இன்னொன்னு வெட்டக்கூடிய பகுதி இருக்கு. எந்த பக்கம் நீ அந்த கத்தி எடுக்க போறாங்கிறதுதான் இங்க பிரச்சனை. அந்த மாதிரி நம்மை நரகத்திற்கா சொர்க்கத்திற்கா என்று கொண்டு செல்லக்கூடிய பொருளாதாரத்துடைய விஷயத்துல நாம கவனமாக இருக்கணும், தேடிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக வேண்டிய தேடுதல் மூலமாக வரக்கூடியது எல்லாமே நமக்கு கயிறாதான் வந்துகிட்டு இருக்குங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஒருவேளை அல்லாஹ் நமக்கு தந்து சாகடிக்க தர்றான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கணும். இன்னொரு பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை தர்றானா, அந்த சோதனைகளை வெற்றி பெற்று நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தர்றதுக்காக வேண்டி இந்த ஏழ்மையை தருகின்றான் என்ற எண்ணமும் நமக்கு இருக்கணும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான இலக்கணத்தை சொன்னார்கள். ஒரு மனிதன் மூமின், அவனுக்கு எல்லா நிலையும் நன்மையாகவே அமைகின்றன. இது மாதிரி மூமின் அல்லாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு அமைகிறது இல்ல. அவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் அவன் பொறுமையை கடைபிடிக்கிறான், அது நன்மையாக மாறியது. அவனுக்கு சந்தோஷம் வந்தால், இன்பம் வந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய திருப்தி எப்படி கிடைக்கும் என்ற பார்வைதான் ரொம்ப முக்கியம். ஏழ்மையாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நாம் நெருக்கத்தில் எந்த வகையிலும் குறைவிக்க கூடாது என்ற ரீதியில அவன் அதுக்கு தக்கன செயல்பட்டு போனான்டா, மாஷா அல்லாஹ் அவனுக்கு நன்மை கிடைச்சிருது. அதே சமயம் பணக்காரராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக மாத்தினா அதுவும் நன்மை கிடைச்சிருது. ரெண்டு கூட்டத்தினர் இருக்கிறாங்க. அபிஹல்லாயும் சல்லா அலி சொல்லம் அவர்கள் போரில் கலந்து கொண்ட ரெண்டு பிரிவினர்களை பத்தி சொல்றாங்க. ஒருவன் ஷஹீதாக்கப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுறான், ஷஹீதாக்கப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுறான். இன்னொரு யாரு, முழுக்க முழுக்க அல்லாவுக்காக வேண்டிய போராடி உயிரை கொடுத்தவர் நரகத்துக்கு போறார். ஆனா இன்னொரு ஆளு சொர்க்கத்துக்கு போராடாமையே நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போறார். போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போறாரு, இன்னொரு ஆளு போர்க்களத்துக்கு இல்லாமலேயே எங்க போறாரு, சந்திக்காமலேயே சொர்க்கத்துக்கு போறார், நன்மையை சம்பாதிக்கிறார். யார் அவரு? நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஃபில் மதீனத்தில் ரிஜால், மதீனாவில சில சகோதரர்கள் நம்முடைய தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களோடு பயணித்து வரவில்லை, அவர்கள் கால்வாய்களை எல்லாம் கடந்து கணவாய்களை எல்லாம் கடந்து உங்களோடு பயணிக்கவில்லை, ஆனாலும் அவர்கள் கூலி பெறுவதில் உங்களோடு இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் பங்கேற்று இருக்கக்கூடிய சஹாபாக்களை பத்தி சொல்லும்போது, அவர்கள் போர்க்களத்துக்கு வர நினைத்தார்கள், அவர்களுக்கு சில காரணங்கள் வராமல் தடுத்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. போர்க்களத்துக்கு வர நினைச்சாங்க, ஆனா அவர்களுக்கு வரவிடாமல் சில காரணங்கள் அவர்களை தடுத்து விட்டது, ஆனால் கூலி பெறுவதில் அவர்கள் உங்களோடுதான் இருக்கிறார்கள். உயிர்னா என்ன? அல்லாஹ் சூரத்து தௌபாவை சொல்றான். சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க போர்க்களத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம், ஆனா எங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு, எங்க போருக்கு வர்றதுக்கான செலவு செய்யறதுக்கு எங்கள்ட்ட காசு பணம் இல்ல, நீங்க உங்களுடைய காசு பணத்துல எங்களை கூட்டிட்டு போங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் இதை திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், சில பேர் வந்து உங்களை பொறுப்பேற்றுக்கிற சொல்றாங்க, ஆனா நீங்க சொன்னீங்க எனக்கும் உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு சக்தி இல்லையே, பைத்துல் மால் காலியா கிடக்கு, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு என்கிட்டயும் காசு பணம் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொந்தமாகவும் இல்ல, பைத்துல் மாலே இல்ல,
போருக்கு வரக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒரு ஆள் இன்னாருக்கு பொறுப்படுத்துகிறீங்கிற கோட்டா முடிஞ்சு போச்சு. நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஜஹஸ காஸியன் ஃபஹுவ கஸா, யார் ஒரு மனிதர் தானும் போருக்கு வந்துடுறாரு இன்னொரு ஆளையும் போர்க்கள செலவுகளை பொறுப்படுத்துகிறார், நீங்களே ஒரு சேர்த்து கூட்டிட்டு போங்க, அவருக்கு குதிரை அவருக்கு கேடயம் வாள் இடையில ஆகக்கூடிய செலவுகள் இதுக்கெல்லாம் பொறுப்படுத்த இவரும் போராடிய கூலி கிடைக்கும் சொல்றாங்க. யார் ஒரு போராளியை அவர் அனுப்பி வைக்கிறார போர்க்களத்துக்கு அவருக்கு கூடிய கூலி இவருக்கும் கிடைக்குங்கிற அளவுக்கு எல்லாம் ஆர்வம் ஊட்டி பாக்குறாங்க. இருந்தா தானே கொடுக்க முடியும், இல்ல இருந்தவங்க எல்லாம் கொடுத்துடுறாங்க. அப்போ பைத்தூர் வாழ்ல இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் கொடுக்க முடியல, எந்த வகை இல்லாம சொல்றாங்க, மா அஹமலுக்கும், நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கான சக்தி என்ற இல்லையன்று. அப்போ அந்த மக்கள்லாம் அழுத வண்ணம் திரும்புகிறார்கள். ஆக நமக்கு ஒரு காசு இருந்தா நாமளும் உங்களோட போயிருக்கலாமே, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போச்சு, எதுக்கு காசு பணம் வாங்குறதுக்கு இல்ல போய் போர்க்களத்துல போய் உயிரை பணைய வச்சு போராடுறது, திரும்பினா திரும்பலாம் கூலியோட, செய்தான செய்தாயிடலாம். அல்லாவுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த பணிக்கு தன்னிடத்துல காசு பணத்தை அல்லாஹ் தரலையே என்று கவலையோடு அழுதவன்னு திரும்புகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவர்கள் மேலும் குற்றம் இல்லை, இவர்கள் மேலும் குற்றம் இல்லை, தகுந்த காரணம் இருப்பதால் இவர்கள் மேல போர் கடமையே இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போர்க்களத்துக்கு வராதவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இவர்களுக்கும் உங்களை போன்று போராடிய கூலி கிடைக்கும் என்கிறார்கள். ரெண்டு டீம் இருக்கா இல்லையா, இந்த ஒரு மனிதன் போர்க்களத்துக்கு வர்றாரு செய்தாராரு நீயத்து சரியில்லை நரகத்துக்கு போறாரு, இன்னொரு ஆளு காசு பணம் இருந்தா கலந்து கொள்வேனே என்று நினைக்கிறாரு, காசு பணம் இல்ல ஆனா போராளியுடைய கூலி அவரு அடைஞ்சிடறாருன்னா, இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, கண்ணில் தெரியக்கூடிய பொருளாதாரம் தான் வறுமையை நிர்ணயிக்கும் என்பது தவறு. உன்னுடைய எண்ணத்தில் என்ன நிலை இருக்கிறதோ அதுதான் என்ன செய்ய போது அங்க மறுமையை தீர்மானிக்க போகிறது என்ற அடிப்படை உரிமையை விளங்கிட்டோம்டா. நம்முடைய வாழ்க்கையில காசு பணம் குறையா இருக்கு, நம்ம ஏழ்மையா இருக்கோம், நமக்கு பிரச்சனை, நம்ம வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கோம், இந்த சிந்தனையை நம்ம குறக்கூடாது. பணக்காரத்துவத்தை வெறுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். காலில் தூக்கி போட்டு மிதிச்சாங்க நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க எல்லாம் இப்படி வாழ்றாங்க இப்படி வாழ்றாங்க வந்து சொல்றாங்க. உமர் இல்லாத்தலானும் வந்து பார்க்கும்போது தென்னை மட்டையில விரிப்பு இல்லாமல் படுத்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தென்னை மட்டையில விரிப்பு இல்லாமல் படுத்திருக்கிறாங்க. தூக்கத்துல அங்க எந்திரிச்சு பார்த்தா முதுகுலையில அந்த அழுத்த அந்த பதிவு இருக்கு. அப்ப உமர் இல்லாத்தலானு பார்த்துட்டு சொல்றாங்க, ரோமாபுரி பாரசீக மன்னர்லாம் பட்டு கம்பளத்தில எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதரை நீங்க இப்படி படுக்கிறீங்களே, நாங்க எல்லாம் ஒரு துணியை உங்களுக்கு வாங்கி தரட்டுமாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னப்பா வாழ்க்கை, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுத்துருக்கான் அனுபவிச்சுட்டு போறாங்க, நமக்கு அங்கேயில வாழ்க்கை இருக்குன்னு ஒரு அழகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, தட்டி விட்டுறாங்க, லேசா தட்டி விட்டு போயிடுறாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒப்பு நோக்கி பார்த்த அந்த விதம். இப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நான் வாழணுங்கிறதுலாம் இல்ல, வாழ போறதுதான் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம், அது அல்லாஹ்வுடைய திருப்தியா வாழணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். சக்கராத் ஹால்ல பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பக்கத்துல உட்கார்ந்துட்டு அழுகிட்டு இருக்கிறாங்க, வா கருபா யா அபதா, என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்ட காலமே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இறுதி கட்டத்தை பார்த்து சிரமப்படும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மகளே நீங்க அழாதீங்க, உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு பிறகு கஷ்டம் இல்லை, உன்னுடைய தந்தைக்கு இன்றைக்கு பிறகு கஷ்டம் இல்லை, கஷ்ட காலத்தின் கடைசி நிலையை தாண்ட இருக்கிறேன், இதுக்கு பிறகு என்னிடத்துல அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நான் போக இருக்கிறேன். இதுதான் இந்த பார்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு காமிச்சாங்க. இந்த உலகத்துல எப்படி வந்தாலும் வாழ்ந்திருக்கலாம், அவர் கையை காமிக்கிறதுக்கு முன்னாடியே உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாமல் இருந்த ஒரு தலைவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும்னா, செல்வமாக வாழம் இல்லாமல் இல்ல, செல்வத்தை ஒரு பொருட்டே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணாங்க. அதுதான் இஸ்லாம்ங்கிற ஒரு இலக்கணமாக பதிவு செஞ்சாங்க. செல்வம் தான் ஒரு மனிதனுடைய கண்ணியத்துக்கு காரணம் என்று இருந்தால்
அல்லாஹ் நபி அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக்கி மரணிக்க செஞ்சிருப்பானா இல்லையா? அது ஒரு இலக்கணமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கவே இல்லை. இந்த அடிப்படையில நாம பலவீனத்தை, செல்வம் இல்லாத நிலையை பலவீனமா நாம ஒரு காலம் நினைக்க கூடாது. யதார்த்தமாக ரப்பு வச்சிருக்கிற நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கணும். அதுக்காக வேண்டி கையையும் காலையும் கட்டிக்கிட்டு நான் உட்கார்ந்து இருப்பேன் இல்லாம அல்லாஹ்வுடைய நேமத்தை நாம தேடணும். எதுக்கு தேடுறோம்? எனக்கு 10 ரூபா போதுண்டா, 11 ரூபா நான் தேடுறேன்டா, இதை வச்சு நான் நன்மை செய்ய மாட்டேனா என்ற எண்ணத்தோடு தேடவேன். எனக்கு வந்து 1000 ரூபா போதும், என்னுடைய செலவுக்கு மாசம் 5000 ரூபா ஊருக்கு போதும், 6000 ரூபா நான் வேணும் அப்படின்னு போறேன் அல்லது அல்லாஹ் தர்றானா, இதனுடைய ஹக்கு என்ன? அல்லாஹ் ஏன் கூட தர்றான்? ஃபலில் அப்படின்றால என்ன இருக்குன்னா, இந்த கிளாஸ் இருக்கு. அல்லாஹ் பொருளாதார என்ன சொல்றான்? ஃபலில்னு சொல்றான். இந்த கிளாஸ்ல நீங்க பாதிதான் இருக்குன்னா, இதை ஃபுல்லாக்குற வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்கள்ட்ட தர்ம கடமையே வராது, ஜகாத் கடமையே வராது. இதுக்கு மிஞ்சி உழுவுறதுதான் என்னது பதில். இது வரைக்கும் வர்றதே பிரச்சனை இல்லை, இதுக்கு மிஞ்சி என்னது உழுவு? அது உங்களுக்கா? உங்களுக்குள்ளது எவ்வளவு? இதுதான், இதுதான் உங்களுக்குள்ளது. இதுக்கு மேல மிஞ்சி வழியுதுன்னா அது அதிகபட்சமானது. பதில் என்றால் சிறப்பு என்ற பொருளை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அல்லாஹ் சிறப்பிச்சு வழங்கியிருக்கிறான் இல்ல, அல்லாஹ் உனக்கு அதிகமா வழங்கியிருக்கிறான். உனக்கு இல்ல, அது யாருக்கோ போகணும். கீழே உள்ளதையும் பிடிச்சிட்டு எனக்குன்னு ஆக்கிறாத, இதுதான் உனக்கு உள்ளது. இதுக்கு பிறகு உள்ளது அல்லாஹ் யாருக்கோ உன் கையில் தந்து அமானிதமாக ஒப்படைக்கிறான். அது உரிய இடத்துல கொண்டு கொடுத்துரு இல்ல மாட்டிக்கிறவன். உரிய இடத்துல கொடுக்கலன்னா நீ செய்வ மாட்டிக்கிறவ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் இதை யாரு எப்படி இந்த சிந்தனையை யாரு முடிவு செய்யறாங்களோ அவங்களுக்கு தனிக்கவனம் எழுத்து அல்லாஹ் நியமத்தை பொருளாதாரத்தை வழங்குகிறான். ஒரு ஆளு காட்டுல போய்கிட்டு இருக்காரு, பார்த்தா வானத்திலிருந்து ஒரு அசரேறு ஒரு சத்தம் வருது, மேகத்துக்கு ஒரு ஆர்டர் வருது, நீங்க இந்த ஆளுடைய இடத்துக்கு போய் மலையை போய்ங்க. அந்த இரு அந்த மலை மேகங்கள் எல்லாம் அந்த ஒரு பகுதியில போய் கூட்டா சேர்ந்து அங்கிருந்து மழை பெய்யுது. இவர் ஆச்சரியப்பட்டு போறாரு. அங்க பார்த்தா ஒரு கால்வாயில தண்ணி விழுகுது, அது ஒரு திசையை நோக்கி போகுது. இவர் அந்த தண்ணியை தொடர்ந்து போறாரு. அங்க பார்த்தா ஒரே ஒரு ஆள் தனியா நின்றுட்டு, எங்கேயுமே மழை பெய்யல, இவருக்கு மட்டும் மழை பெய்யுது, இவர் மட்டும் அடைச்சு தன்னுடைய தோட்டத்துக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு இருக்கார். இவருக்கு ஆச்சரியம், என்ன அங்க பேர் என்ன அப்படிங்க ஒரு பேர் சொல்றார். அந்த பேர் தான் இவர் வானத்திலிருந்து கேட்ட பேர். அப்போ என்ன செய்றீங்க நீங்க, என்ன இந்த விவசாயத்தை நீங்க எப்படி நீங்க பங்கு வைக்கிறீங்க, எப்படி விவசாயம் பண்றீங்கன்னு விவரத்தை கேட்கிறார் போனவர். அப்ப அவர் சொல்றாரு, இதுல வரக்கூடிய செல்வத்தை நான் மூணா பங்கு வைக்கிறேன். ஒரு பங்கு என்ன, இதுக்கு திரும்பவும் வித்தாக நான் எடுத்துக்கிறேன், பயிரிடு செய்யறதுக்கு வித்து. இன்னொரு பொருளாதார இன்னொரு பங்கு என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலவு செஞ்சிடறேன். இன்னொரு மூன்றாவது பங்கை என்னுடைய உறவினர்களுக்கான பங்காக இதை நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். விளையக்கூடியதுல மூன்று பங்காக ஆச்சு, ஒன்றை தன்னுடைய முதலீட்டுக்கு திரும்ப மறு முதலீட்டுக்கு, இன்னொரு பங்கை தான் குடும்பத்துக்கு, மூணாவது பங்கு தன்னுடைய உறவினர்களை ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறேங்கிற வந்த ஒரு சொல்றாரு, இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு தனிப்பட்ட முறையில ரிசுக்கு தர்றதுக்கான காரணம். என்ன காரணம்? தன்னுடைய திரும்ப முதல் போடுறதுக்கு இல்ல, தான் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்கிறதுக்காண்டி இல்ல. எதுக்கு? மூணாவது பங்கு இருக்கு பாருங்க, இதை மிஞ்சி இன்னொரு பகுதிக்கு போகல, இதுக்குத்தான் அல்லாஹ் உனக்கு தனி ரிசுக்கை வழங்குகிறான். இதுதான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும், உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டுமானால் அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து உறவினர்களை பொறுப்பில் எடுக்கட்டும், அவர்களுக்கு அரவணைக்கட்டும் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. ரிசுக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் தர்றான். தனக்கு அதிகமாக ஒரு செல்வம் வந்த உடனே தேவைக்கு அதிகமாக இன்னொன்னு வந்தாலே முடிவு பண்ணிடுறான், எனக்கு 2 ரொட்டி தான், 4 ரொட்டி என்ன அல்லாஹ் எனக்கு தரேன்னா, அல்லாஹ் எனக்கு 4 ரொட்டி தந்தாப்பா, உனக்கு ஒண்ணுதான் தந்திருக்கிறான், இல்ல 2 தான் உனக்கு உள்ளது, இந்த 2 வேற ஆளுக்கு உள்ளது அல்லாஹ் தந்திருக்கிறான், கொடுக்கலன்னா மாட்டுவ, நீ கொடுக்கலன்னா நீ மாட்டுவ, எச்சரிக்கையாக அல்லாஹ் தர்றான். இதை கொடுக்கலன்னா உங்களுடைய பொருளாதாரம் அழியும்,
அல்லாஹ் தினந்தோறும் ரெண்டு மலக்கு இறக்கி வச்சு அல்லாஹும் ஆத்தி முன்பிக்கன ஹலஃபா, ரெண்டு மலக்கு வந்து ஒரு மலக்கு துவா செய்யறாரு டெய்லி காலையில, ரெண்டு பேர் வந்துடுறாங்க, வந்துட்டு ஒரு ஆள் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் நீ கொடுப்பவனுக்கு பிறவி ஏற்படுத்தி கொடுத்துரு, பத்து ரூபா ஒரு ஒரு பத்து கேடி வச்சு உடைச்சி ஒரு கேடியை கொடுத்துட்டாருன்னா மலக்கு துவா செய்யறாரு, ஒன்பதுன்னு பார்க்க தெரியும், மலக்கு ஒரு துவா செய்யறாரு, யா அல்லாஹ் உன் பத்தை ஒன்பது ஆக்கி இருக்கிறான், திரும்ப இதை பத்தாக்கிரு, திருப்பி கொடுத்துரு, அப்படியே இந்த மலக்கு துவா செய்வாரு, கொடுக்காம வச்சுட்டு போனான்ல அப்ப இன்னொரு மலக்கு துவா செய்வார், அல்லாஹும் ஆத்தி முன்சிக்கன் தலஃபா, யா அல்லாஹ் இவன் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்காமல் நிப்பாட்டிட்டான, இவனுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டி இருந்ததோ அதை அழிவை கொடுத்து விடுன்னு யார் துவா செய்யறா, யாரு மலக்கு துவா செய்யறாங்க. இது பணக்காரன் ஏழை என்று இல்லை. ஒரு நிலையில ஒரு சந்தர்ப்பம் வருது, இப்ப கடுமையான சோதனையில ஒரு சமுதாயம் மாட்டிக்கிறது, உதாரணமா சோமாலிய மக்கள் மாட்டிக்கிறாங்க, அல்லது பாலஸ்தீன மக்கள் மாட்டிக்கிறாங்க, அல்லது நம்ம பகுதியிலேயே பல பிரச்சனைகள் எங்கோ உலகத்துல ஒரு பகுதியில மாட்டிக்கிறாங்க, கொடுக்கணுங்கிற நிலை வருது, எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு, எவ்வளவு பதிலா இருக்கு, பதில்னா என்ன அதிகபட்சமா இருக்கு, அல்ல சிறப்பாக என்னை எப்படி ஆக்கி தந்திருக்கிறான், இதுல எவ்வளவு நான் கொடுக்கணுங்கிற முடிவு செஞ்சு யாராருக்கு எவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவ்வளவு கொடுப்பது கடமை, அதில் அனைவரும் சமமானவர்கள். நான் ஒரு கேடி கொடுப்பதற்கு எனக்கு அல்லாஹ் விசாரணை இருக்குன்னா இவர் ஆயிரம் கேடி அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு விசாரணைக்குரியவர் ஆகுவார், இப்போ என்னை விட ஆயிரம் மடங்கு அதிகம் செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தால், ஆக விசாரணை கூண்டில அனைவரும் சமமானவர்கள் தான் என்பதை நாம புரிந்து கொண்டு இந்த வித்தியாசத்தை நாம கணக்கில் வச்சுக்கிட்டு இது ஒரு கடுமையான தூர நோக்கோடு பார்க்க வேண்டிய விஷயம், எவ்வளவு நமக்கு அல்லாஹ் தந்தானோ அது என்னது ரொம்ப விசாரணைக்குரியது, நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் திருப்தி கொள்ள வேண்டியது, அதற்கென்ன கடமைகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது நம்ம மேல கட்டாய கடமைங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இதுதான் நம்முடைய பொருளாதார நிலைமையை நாம் எடை போட்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுங்கிறதுக்கான ஒரு செய்தி. இரண்டாவது நாம இந்த தொடர்ல பொருளாதார விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவை பற்றாக்குறை வரும், பற்றாக்குறை நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில மார்க்கத்துடைய வழிகாட்டல நாம புரியணும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா கண்டிப்பா தேவை, நம்மகிட்ட ஐநூறு ரூபா தான் இருக்கு, இன்னும் ஐநூறு ரூபா இல்லாம நம்ம குடும்பத்தையே ஓட்ட முடியாது, அடிப்படை தேவை. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனிதன் இதுலதான் கடனுக்கு தள்ளப்படுறான், வட்டிக்கு தள்ளப்படுறான், யாசகத்துக்கு தள்ளப்படுறான், யாசகத்துக்கு மனுஷன் தள்ளப்படுறான். இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்போது அவன் நிர்பந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல அவன் எப்படி நடக்கணும். முதலாவது விஷயம், அல்லாஹ்விடத்தில் அடிப்படையை விட்டும் குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு துவா.